ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவியக சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி வச்சு ஒரு குக்கீஸ் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போது ஒரு கப் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன். அதில் முக்கால் பங்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அரை பங்கு வந்து வெல்லம் எடுத்துக்கோங்க. அப்புறம் அரை கப் அளவு பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் இல்லைன்றவங்க கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு அந்த நம்ம எடுத்த ராகி மாவை வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லே வருங்க. இப்போ நல்லா வாசம் வந்துருச்சு. இப்போ தான் ஆஃப் பண்ணிடுறேன். குக்கி செய்யறதுக்கு முன்னாடி அது எதில் செய்ய போகிறோமோ அந்த கிண்ணமோ தட்டோ அதில் வந்து கொஞ்சமாக பட்டர் தடவி வச்சுக்கலாம். உங்கள் கீ இருந்து எண்ணெய் இருந்தாலும் நெய்யை கூட தடவிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி வச்சுக்கோங்க. இதப்போ ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன். அதில் நம்ம எடுத்திருக்க முக்கால் கப்பு கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கப் அளவு நம்ம வறுத்தோம் இல்லையா அந்த ராகி மாவு, அதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அரை கப் போல் பட்டர், அதை ஆட் பண்ணி ஒரு தடவை கிரைண்ட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி அரைச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா நல்லா குக்கி டோ மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா குக்கி டோ வந்து நல்லா நம்ம வந்துருச்சு. அதை நம்ம இப்போ அந்த தட்டில் வச்சிடலாம். நான் இப்போது சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து இதில் வைக்க போகிறேன். ஏற்கனவே நான் குக்கர் ஹீட் பண்ணுறதுக்கு வச்சிட்டேன். இந்த அளவுக்கு சின்னதாக உருட்டி வச்சுருங்க. தட்டை வேண்டாம், உருட்டி மட்டும் வைங்க. சின்ன சின்ன பால்ஸாக செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்து செஞ்சு வச்சாச்சு. இப்போ நான் வந்து ஒரு ஃபோர்க் வச்சு அதை ப்ரெஸ் பண்ண போகிறேன். இது சும்மா ஒரு டிசைனுக்காக தான். இப்படி எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க குக்கரில் இதை வச்சிடலாம். ஏற்கனவே இந்த குக்கர் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் இப்போது அந்த குக்கீஸை வச்சிட போகிறேன். வச்சுட்டு குக்கரை மூடிடுங்க. மூடி ஒரு 15 நிமிஷம் வச்சுருங்க. 15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். குக்கீஸ் எப்போதுமே நடுவில் சாஃப்டாக இருக்கும், சைடில் வந்து உங்களுக்கு ஹார்டாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் கூல் பண்ண வச்சிடலாம். நம்ம குக்கீஸ் இப்போது ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ராகி குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.